ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் பீடி வீட்ல பாத்தீங்கன்னா தீப ஸ்ரீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டைல் வித் தீபால என்போட சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சோ உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காரு உளறிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்குன்னா ஸ்டைல் வித் தீபா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கிரூமிங் சீரிஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரமிமிங் டிப்ஸ் நிறைய ஷேர் பண்ணுவேன் ஹேர் க்ரூமிங் டிப்ஸ் பாடி க்ரூமிங் டிப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு அஞ்சு வீடியோல இதுக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் பேம்பரிங் ரொட்டீன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போறேன் இது பேம்பரிங் ரொட்டின் ஏதோ சொல்லிட்டு இருக்கா ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஸோ பேம்பரிங் அப்படின்னா நம்ம ஸ்கின் ஹேர் எல்லாம் பொத்தி பொத்தி பாத்துக்கிறது பொத்தி பொத்தி பாத்துக்கிறது நாங்க ரொம்ப கேர் பண்றது அதுக்கு நேரம் செலவிட்டு அதை பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸோ நான் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு என்ன பண்றேன் ஹேருக்கு என்ன பண்றேன் பாடிக்கு என்ன பண்றேன் கால் கையெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றது ஷேர் பண்ண போறேன் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் யூடியூப்ல பியூட்டி சேனல் ரன் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்றதுனால எப்பவுமே நான் வந்து என்ன செல்ஃபா எப்பவுமே கேர் பண்ணுவேன் ரொம்ப பேம்பர் பண்ணி வச்சுப்பேன் சரியா அது கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நான் முட்டில நான் யாரை பார்த்தாலுமே மெயினா இன்சிஸ்ட் பண்ணுவேன் இதை அப்படி இருக்கும்போது டிபிபி ஃபேம்க்கு இது ரிலேட்டடா வீடியோ போடலே நீங்க நம்ம போட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நான் ப்ராடக்ட்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன் நேச்சுரல் ஹோம் ரெமடி ப்ளோ ஸ்டெப் ப்ளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ்ல பண்ண முடியாது அதனால வந்து ஒரு சிலது நான் ஹோம் ரெமடிஸ்ல காட்டிருக்கேன் மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்ல தான் காமிச்சிருக்கேன் எந்த ப்ராடக்ட் இந்த வீடியோல ஸ்பான்சர் கிடையாது ஒரு பெரிய நான் ஒரு டிஸ்கிளைமர் முதலே கொடுத்துடுறேன் பட் ஆனா உங்களுக்கு லிங்க் தேவைப்படும் அதை மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் நீங்க வாங்கிக்கும் போது வேணா அதை யூஸ் பண்ணி வாங்கி வாங்கிக்கலாம் சரியா ஓகே நம்ம ரொம்ப பேஸ்ட் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்கின்னை பேம்பர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கு அதில் உங்களுக்கு எந்த ஸ்டெப் வேணுமோ அதை மட்டும் நீங்க பிக் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எல்லாம் வேணும்னா எல்லாத்தையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பேம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து தான் ஃபாலோ பண்ணுவேன் சரியா இப்போ நம்ம சட்டில் வீடியோக்குள்ள போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து எப்படிலாம் பேம்பர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணுவேன் நீங்கள் வந்து இது தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் கோகோனட் ஆயில் கேஸ்டர் ஆயில் நல்லெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சரியா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அது கூட குட்வைப்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய இந்த ஆனியன் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வாங்கிடுவேன் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் அது கூட ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் ஹனி வந்து முடியை ரொம்ப முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹனி யூஸ் பண்ணுறதுனால முடி வெள்ளையாலாம் ஆகாது அந்த ஒரு பெரிய மித் வந்து போய்ட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கதையே கிடையாது ஏன்னா நான் ஹேரில் அடிக்கடி ஹனி போடுவேன் ஸோ என் வீடியோஸ்லையும் நான் நிறைய இடத்துல ஹனியை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதையும் காமிச்சிருக்கேன் ஓகே ஸோ இப்போ என்னோடய முடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அப்படியே தொட்டாலே முடி கொத்து கொத்தாக விளையாடுற மாதிரி மோசமாக இருந்தது முடி சரி கண்டிப்பாக ரொம்ப ட்ரையாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஹேர் ஆயிலிங் ஃபாலோ பண்ணுறேன் ஓகே வீக்லி ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு டூ டைம்ஸாவது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ முடிய கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலான்னா செக்ஷன் லைட் அப்டே ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டே நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஃபுல் முடிக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கூடாது சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ரொம்ப கம்மியான டியூரேஷன் நீங்கள் ஹேரில் வச்சிக்கிட்டா போதும் ஓகேவா ஸோ இந்த ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றி ஊற்றி நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சில இடத்துல ஆயில் ஸ்ப்ரெட் ஆகாத இடத்துல இருந்துச்சுன்னா அப்போல்லாம் வந்து நம்ம ஆயில் ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகணும்னா ப்ளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு மெயினாக இம்ப்ரூவ் ஆகும் அது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொடுறது ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இது வந்து நான் ஏன் ஹேர் பேம்பரிங்கில் சேர்த்துருக்கேனா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஆயிலிங் வந்து டெஃபினட்டாக உங்கள் ஹேருக்கு கொடுக்கணும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுனா நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல பன் மாதிரி தூக்கி கட்டிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷவர் கேப் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி செக்யூர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் கழித்து நான் போயிட்டு வந்து என்னோட ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைல்டு ஷாம்பு மைல்டு கண்டிஷன் எடுத்துக்கோங்க கரண்ட்டா வந்து இந்த லாரியல் ட்ரீம் லன்ஸ் ஓட ரேஞ்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அதே வந்து இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் ஓகே பட் யூஷுவலா நீங்க எந்த ஷாப் யூஸ் பண்றீங்களோ ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன் வந்துட்டு வேறு ஒரு டவல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஜஸ்ட்டு தொட்டு தொட்டி எடுப்பேன் அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் வந்து ஹேரில் இருக்கிறது ரிமூவ் ஆகும் ரொம்ப ஹேர் ஹார்ஷாக வந்து நீங்கள் தவலை வச்சு தொடைக்காதீங்க மேக்ஸிமம் வந்து ஆட்ரை தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த லீவன் கண்டிஷ்னர் மாதிரி எதையாவது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் அந்த லாரியல் ட்ரீம் லென்ஸில் இருக்கிற லீவான் கண்டிஷ்னரை யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரீசன்ட் டைம்ஸில் ஸோ அது அப்படியே சும்மா ஹேரில் போட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே ஃபேன் எதிர உட்காருது அப்படி இப்படின்னு உட்காந்தாலே கொஞ்சம் நேரத்தில் ஹேர் வந்து நல்லா காஞ்சிரும் சரியா இதை ப்ராப்பராக நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஹேர் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறது ரொம்ப இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஹேர் வந்து ஃபுல்லாக காஞ்சிடுச்சுன்னா சீரம் போடுவேன் ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால கண்டிப்பாக சீரம் போட்டுக்கோங்க நான் லாரியல் சீரி எக்ஸ்பர்ட் சீரம் வந்து யூஸ் பண்றேன் ஸோ கண்டிப்பாக ஹேர் வாஷ்க்கு அப்புறமும் நம்ம சீரம் யூஸ் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வந்து வாரத்தில் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன தேய்ச்சி குளிப்பேன் மற்ற நாள் எல்லாமே ஹேருக்கு சீரம் தான் போடுவேனே தவிர ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன் ஸோ ஹேர் சீரம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை நான் போடுவேன் ஸோ இவ்வளோ தான் ஹேர் பேம்பரிங் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து கரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடி பேம்பரிங் பார்க்க போகிறோம் உடம்புக்கு நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து உடம்பு கிளென்ஸ் பண்ணணும் இல்லையா எப்பவுமே குளிக்கணும்ல டெய்லியும் குளிப்போம் இல்லையா அதுக்கு வந்து இந்த குட்வைப்ஸோட லேவண்டர் ஷவர் ஜெலல் எடுத்துக்கிறேன் ஓகே இது வந்து இந்த லூஃபா இருக்கும்ல ப்ரஷ் குளிக்கிற ப்ரஷ் அப்படி சொல்லுவாங்கல்ல அதில் வந்து அந்த ஷவர் ஜெல் இந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா அப்படியே அந்த லூஃபா வச்சுருப்பனால நம்மளுக்கு வந்து பாடி க்ளீனாக கிளென்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு ஓகே ஸோ சம்மரில் நம்ம ரொம்ப குவிக்காக கிளம்பணும் அப்படின்னா ஷவர் ஜெல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோப்பில் குளிக்கிறத விட ஷவர் ஜெல் வந்து டக்கு டக்கு நம்ம குளிச்சிடலாம் சீக்கிரமாக குளிச்சிடலாம் ஓகேவா ஸோ அதை ஃபுல் உடம்புக்கு போட்டு நான் இந்த மாதிரி லூஃபா வச்சு தான் இது பண்ணுவேன் ஓகே என்னைக்காவது ரொம்ப வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் நான் மட்டும் நான் சோப் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து டெஃபனட்டாக நம்ம ஸ்கினை வந்து நம்ம எக்ஸ்போலியேட் பண்ணணும் அதுக்கு நான் வந்து இந்த காஃபி பாடி ஸ்க்ரப் ஓகே இது எங்கிட்ட இருக்கேன்னு யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நானே வந்து ஸ்க்ரப் ரெடி பண்ணி விட்டுருவேன் நானே ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ இது நல்லா இருக்கும் அப்படின்றதனால உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது கொஞ்சமாக தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் சரியா வாரத்துக்கு ரெண்டு தடவை ஸ்க்ரப் பண்ணால் போதும் சம்மர் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப வெயிலில் சுற்றுறீங்கன்னா மூணு தடவை எக்ஸ்போலியேட் பண்ணால் போதும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஸ்கின் ரொம்ப என்ன சொல்கிறது பாடி வந்து பாடியில் இருக்கிற ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்வானது ரொம்ப மென்மையானது ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்து தான் பராமரிக்கணும் ஸோ அதே மாதிரி தான் காலுக்கும் கால் காலுக்கு கைக்கு ஃபுல் உடம்புக்கே நான் போடுவேன் பட் வீடியோவில் உங்களுக்கு கால் கையில் மட்டும் காமிச்சிருக்கேன் சரியா ஸோ டெஃபினட்டாக வந்து ஸ்க்ரப்பும் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து எனக்கு ஒரு நாள் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு கிளென்ஸும் பண்ணுவேன் ஸ்க்ரப்பும் பண்ணுவேன் மாய்ச்சரைஸும் பண்ணுவேன் ஸோ அதையும் உங்களுக்கு வந்து நான் கிளியராக காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைஸ் பண்ண போகிறோம் ஏன்னா கிளென்ஸ் பண்ணியிருக்கோம் உடம்புல இருக்கிற ஈரத்தன்மை போயிருக்கோம் அண்டு ஸ்க்ரப்பும் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து இந்த வேசனோட கொக்கோ க்ளோ பாடி லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் செம்ம அடிக்ட் இந்த பாடி லோஷனுக்கு நான் அவ்வளோ பிடிச்சிருச்சு எனக்கு ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் கை இது ஆக்சுவலி ஃபுல் உடம்புக்கு நான் யூஸ் பண்ணுவேன் லைக் டாப் டு பாட்டம் நான் யூஸ் பண்ணுவேன் கழுத்துலேருந்து கால் வரைக்கும் பட் உங்களுக்கு வீடியோவில் கையிலையும் காலையும் மட்டும் நான் அப்ளை பண்ணுறதை காமிச்சிருக்கேன் சரியா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்பவே நல்லா மாயிஸ்டரைஸ் பண்ணும் ரொம்ப நேரத்துக்கு மாய்ச்சரைஸ் பண்ணி வச்சுக்கோ ஈவன் நைட்டு அதாவது மார்னிங் போட்டோன்னா நைட் வரைக்கும் கூட அந்த மாய்ஸ்சுரைசிங் வந்து நம்மளுக்கு இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கோஸ்க்கே அண்ட் டெஃபினட்டாக டெய்லியுமே வந்து பாடி லோஷன் போடுங்க அப்படி இல்லைனா அது வீக்லி த்ரீ டைம்ஸ் பாடி 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 லோஷன் லோஷன் வந்து 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 அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஓகேவா வந்ததுக்கப்புறம் இது ஃபாலோ அண்ட் காலுக்கும் ஏதாவது ஃபுல் ஃபுல் எல்லாமே தான் எல்லா உடம்புக்கு நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஓகே ஸோ தேவையான அளவு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு டெ இது வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கணும் மேக்ஸிமம் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி த்ரீ டைம்ஸ் அதாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணுவேன் ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு ஸோ பாடிக்கான பேம்பரிங் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் இதை வந்து டெய்லியுமே ஸ்கின் கேர் ருட்டீன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதுக்கு குட்டியாக இப்போ ரீசெண்டாக என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டினில் ஒரு குட்டி சேஞ்ச் வந்துருக்கு ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் ரொம்ப மேஜிக் லேவண்டர் ஃபேஸ் வாஷ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதுதான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் ஏன்னா ஸ்கின் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகுதுன்றதுனால அதுக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேறு வீட்டில் எதாக இருக்குது வெளியவும் போகிறது இல்லை அதனால் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டோனர் அதுக்கு வந்து இந்த பயோட்டிக்கோட டோனர் வந்து நான் எடுத்துக்கிறேன் காட்டன் பேடில் ஊற்றிட்டு ஜஸ்ட்டு டோனிங் பண்ணுவோம் எப்பவுமே ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டேட்டை வந்து டோனர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ டோனர் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு குட்டி ஸ்கின் கேர் ரொட்டின் தான் பட் நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன் அண்ட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டினா டெய்லியுமே பண்ணுவேன் இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணுவேன் அது மட்டும் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் புதுசாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபேஸ் ஷாப்போட அல்வராஜல் எடுத்துக்கிறேன் அல்வராஜலோ இல்லை மாய்ஸ்சரைஸரோ எது வேணுமோ எடுத்துக்கோங்க நான் அலோவராஜிலேயே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் சரியா ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஸ் அண்ட் கழுத்துக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கொடுக்கணும் ஃபேஸ் வாஷ் ஐ மீன் ஸ்கின் கேர் ரூட்டின் அப்படின்னு வரும்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ க்ரீம் அது உங்களுக்கு நிறைய என்னோட ஒரு சில வீடியோஸ்லேயும் நான் இந்த கிரீமை பற்றி சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ மாம்ஸ் கோட் ஐ க்ரீம் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசென்ட் டைம்ஸ் நான் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா டாக் சர்க்கிள் கண்டிப்பாக எனக்கு வரும் நான் ஃபுல்லாக மொபைல் லேப்டாப் அதிலயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அண்ட் ஐ கிரீம் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நான் கரெண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் அவ்வளோதான் ரொம்ப காம்ளிகேட்டட் கிடையாது ஸ்கின்னுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ ஸ்கின் கேர் ருட்டீன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் இதை வந்து நான் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுவேன் இந்த பர்டிகுலர் ருட்டீன் அண்ட் லிப்பாம் பம் வந்து கண்டிப்பாக போடணும் ஒரு நாளைக்கு நான் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் லிப் லிப்ம் யூஸ் பண்ணுவேன் அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடிஷனல் திங் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறது ஸோ ஷீட் மாஸ்க் வந்து இந்த வீடியோ நான் குட் வைப்ஸோட லெமன் ஷீட் மாஸ்க் காமிச்சிருக்கேன் பட் நீங்கள் எந்த ப்ராண்டோட எந்த ஷீட் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் ஷீட் மாஸ்க் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு இருந்து மூணு தடவையாவது போட்டுக்கோங்க ஃபேஸுக்கு ஓகே அந்த பர்ட்டிகுலர் டே நான் ஃபுல் பேம்பரிங் எடுக்கும் போது ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைமாக தான் உங்களுக்கு ஷீட் மாஸ்க் போட்டு காமிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ ஷீட் மாஸ்க் வந்து டெஃபனட்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கின் ஹேர் பார்த்துட்டும் பாடியும் பார்த்துட்டும் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அதை பராமரிக்க என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா இது எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டால் போதும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து லிப்புக்கு நான் ஸ்க்ரப் ஃபாலோ பண்ணுவேன் ஸ்க்ரப் வந்து டெஃபினட்டாக பண்ணுவேன் ஹனி அண்ட் சுகரை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் ஓகே ஓகேவா அது ரொம்ப மைல்டான ஸ்க்ரப் ஸோ அது லிப்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு மூணு தடவை போடுவேன் ஸோ அந்த ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம் போடுவேன் அவ்வளோதான் லிப் ஸோ லிப்கேர் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் பேம்பரிங் காலுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ஃபுட் பேம்பரிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இருக்கிறப்ப போனால் மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஸோ ஃபுட் சோக் வந்து குட் குட்வைப்ஸோட காஃபி ஃபுட் சோக் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுட் சோக் ஸோ நம்ம காலை சோக் பண்ணி வைக்கிறதுக்கான அதை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை விட்டுட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம் சரியா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் இந்த ஃபுட் சோக் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலை வந்து அதில் விட்டுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா எக்ஸ் காலில் வந்து டேன் ஆகிருக்கும் டர்ட் வந்துருக்கும் நகத்துல நிறைய நிறைய கிருமிலாம் போயிருக்கும் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகும் ஓகேவா ஸோ இதில் இருபது நிமிஷம் நான் வந்து கண்டிப்பாக சோக் பண்ணுவேன் சோக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போவேன் சரியா ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங் ஃபுட்டுக்கு ஸ்க்ரப் இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் சக்கரை ஹனி இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் ஸ்க்ரப் இது ஃபேஸுக்கும் போடலாம் கால் கை எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம போட்டுக்கலாம் சரியா சக்கரையும் ஹனியும் சேர்ந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இந்த ஸ்க்ரப் தான் நம்ம காலுக்கும் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப நேச்சுரலான ஒரு ஸ்க்ரப் அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சரியா இந்த ஸ்க்ரப் வந்து நான் எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் காலுக்கு இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் எப்பவுமே ஸ்க்ரப் ரொம்ப நேரம் பண்ணாதீங்க காலுன்றதுனால நம்ம வந்து ஒரு ஒன் மினிட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இதே ஃபேஸுக்குலாம் போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ நேரம் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் ஸ்க்ரப் பண்ணால் போதும் சரியா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலுக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட் பேம்பரிங் கண்டிப்பாக வந்து நான் மாதத்தில் ரெண்டு மூணு தடவை தான் பண்ணுவேன் ஏன்னா டெய்லியெலாம் பண்ணக்கூடாது வீக்லியும் எனக்கு டைம் இருக்காது அதனால் சரியா ஸோ ஃபுட் ஸ்க்ரப் போட்டு நல்லா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டுக்கு அப்புறமா அந்த தண்ணி இருந்து சில அந்த தண்ணியிலே போயிட்டு வாஷ் பண்ணிடுவேன் ஸோ எழுந்து போய் அந்த இடம் நாஷ்த்தியாகாமல் பக்கத்துலேயே இந்த மாதிரி தண்ணியோ இல்லை ஏதாவது வச்சுட்டு வாஷ் பண்ணி விட்ருங்க அவ்வளோ தான் அடுத்தது வந்து பேக் மாதிரி எதாவது போடலான்னு சொல்லிட்டு இந்த என் ரொம்ப நாளாக இந்த மாஸ்க் யூஸ் பண்ணாமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் எடுத்திருக்கேன் நான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவனாக ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த மாஸ்க் வந்து ஃபேஸ்க்கு தான் போடணும் பட் நான் காலுக்கு போடுறேன் ஏன்னா நான் ஃபேஸ்க்கு இப்போ வேறு வேறு மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நான் அதே மாதிரி இது வேஸ்ட்டாக இருக்குன்றதுனால சரி காலுக்கு தானே போடுறோம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா ஸோ அப்படி இருக்கும் போது இதை நம்ம ஃபுல் காலுக்கு ஈவனாக போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இதை நல்லா காயணும் ஃபுல்லாக காயினோம் அந்த இது காய கொஞ்சம் லேட்டாகும் சரியா ஏன்னா இது க்ளே மாஸ்க் மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது காயறதுக்கு ஒரு மினிமம் பதினஞ்சு நிமிஷமாக ஆகும் ஸோ நான் டைமர் வச்சுட்டதுக்கப்புறம் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த காலில் அதை போட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ என் கால் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் டேன் இருந்ததுன்னா ரிமூவ் ஆகும் அதுக்கு தான் நான் மெயினாக வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன் சரியா ஸோ மூணு முக்கியமான ஸ்டெப் முடிஞ்சிருச்சு கிளென்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பேக்கும் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா தொடச்சிடுங்க காலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சிருங்க அண்ட் இப்போ கொஞ்சம் கால் ட்ரையாக இருக்கும் அதனால் வந்து ஃபுட் க்ரீமுக்கு வந்து நான் ஆரம்ப மேஜிக் ஃபுட் க்ரீம் எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் அண்ட் இதை வந்து ஃபுட் க்ரீம் வந்து நான் டெய்லியுமே அப்ளை பண்ணுவேன் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அப்போ கொஞ்சம் காலுக்கு வந்து அந்த க்ரீம் போகும் நல்லா ரியாக்ட் பண்ணுவோம் அந்த கால் வந்து சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுட் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா கால் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு அண்ட் பளிச்சுன்னு நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹேண்ட்ஸ் வந்து நான் என்ன பேம்பர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ கைக்கு பெருசாக நான் செலவழிக்க மாட்டேன் டைம் மேக்ஸிமம் பார்லர் போய் மேனிக்யூர் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து ஹேண்ட் க்ரீம் யூஸ் பண்ணுவேன் ஸோ அரம்ப மேஜிக் ஹேண்ட் கிரீம் எடுத்துருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நான் நிறைய ஹேண்ட் கிரீம் யூஸ் பண்ணேன் மாற்றி மாத்தி யூஸ் பண்ணுவேன் பட் இன்னைக்கு வீடியோவில் இது காமிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த ஹேண்ட் க்ரீம்ன்றது கண்டிப்பாக ஒரு கை ட்ரை ஆகும் போதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க எப்போவுமே வந்து உங்கள் தலைகாணிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க ஹேண்ட் க்ரீம் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும் ஏன்னா ஏசிலேயே இருக்கும்னா நானே ஏசிலேயே இருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு கை வந்து ரொம்ப ட்ரை ஆகும் ஸோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பாக எடுத்து போட்டு ஈவன் நைட் முழுப்பு வந்தால் கூட எடுத்து நான் ஹேண்ட் க்ரீம் போட்டுட்டு தான் தூங்குவேன் ஸோ ஹேண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்டாக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஸோ வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு புதுசாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு மேபி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த பேம்பரிங் பிடிச்சிருந்தது அப்படின்றது எதாவது ஸ்பெசி ஸ்பெசிஃபிக்காக அது கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்களோட பேம்பரிங்கில் சேர்த்துப்பீங்கன்னா எதை சேர்த்துப்பீங்க சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் இன்னும் நம்ம செக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு செகண்ட் அடிச்சு பண்ணிக்கோங்க கீழே வந்து ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வந்து குட்டி பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க எல்லாம் என்னோட வீடியோ எல்லாத்துக்கான உங்கள் மொபைலுக்கு வந்து சேர்ந்துடும் அபிஷியல் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க நான் ரீல்ஸ் போஸ்ட் ஸ்டோரீஸ் எல்லாமே ஜாலியாக போட்டுருப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ண ஜாலியாக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் சைடில் போட்டுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு பாய்